வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து 8th, 10th அல்லது வந்து 12th முடிச்சிருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 17,700 ப்ளஸ் வந்து உங்களுக்கு அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 மேலே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். அதிகபட்சம் வந்து 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் குரூப் 4க்கு பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலான சேலரி தான் வந்து இந்த சேலரி. தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். இதற்கான லாஸ்ட் டேட் 10/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம். இது தான் இதற்கான லாஸ்ட் டேட் 10/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி இது கூட ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து விண்ணப்பதாரருடைய பெயர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை பெயர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டணும், உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரியுமா அப்படிங்கிற, சைக்கிள் வந்து ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இது கூட வந்து உங்களுடைய டிசி ஜெராக்ஸ், அதே மாதிரி உங்களுடைய மார்க்ஷீட் ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், உங்களுடைய கம்யூனிட்டி அதாவது ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ், இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து பண்ணணும். இது மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிசி வச்சிட்டிங்கன்னா அதை வந்து டிக் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து டிக் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 17,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரிலேயோ அல்லது வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 10/3/2023 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ரிலிஜியன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பிசி கோட்டா இது மாதிரி வந்து இவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்சி கோட்டா இது மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உமன் கேண்டிடேட்டும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட்லேயும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஊராட்சி மன்றம் ஒன்றியம் திருவாரூர்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரெக்ரூட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே தான் வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். தென் இந்த கம்யூனிட்டி ஜெராக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் வச்சு ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து படித்து பாருங்கள். திருவாரூர் .tn.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதனுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.